ஸ்ரீவாங்மேங்கடநாதாரியக் கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சுதாகதி. அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. பௌத்த மத கண்டனமே தொடருது. இந்த பௌத்த மதத்துல வந்து கணிக்கமா எல்லா வசதும் இருக்குன்னே அவன் சாதிக்க பார்க்கறான். எல்லாமே அவ பண்ற தர்க்கங்கள், அந்த தர்க்கங்களை கண்டனம் பண்ணிட்டு வர இருக்கும். போன ஸ்லோகத்துல 29வது ஸ்லோகத்துல இந்த க்ஷணிகம் வஸ்து ஏன்னாக்கா கால ஆனந்தம் தெரியும். இப்போ இந்த காலத்துல காரணம் இருக்கு, அடுத்த காலத்துல அடுத்த க்ஷணத்துல, இவன் போன க்ஷணத்துல காரணம், இந்த க்ஷணத்துல காரியம், இத மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் க்ஷணிகத்துவத்தை தான் சாதிக்கிறதுன்னு அவ சொன்னா, அதெல்லாம் கண்டனம் பண்ணினார் போன ஸ்லோகத்துல. இப்ப சுவாமி என்ன பண்ற, அவ ஒரு அனுமானம் சொல்றார். அந்த அனுமானத்தை வச்சு அந்த அனுமானமும் தவறானது, அதை கொண்டும் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சாதிக்க போற. இது வந்து ரொம்ப தேவியன் அப்படி ஒரு தக்கம் பண்ற இருந்த. அவ சொல்ற அனுமானம் என்னது அப்படின்னு பாருங்க. லோகத்துல வந்து எது எது ஞானத்துக்கு விஷயமா இருக்குதோ அதெல்லாம் க்ஷணிகமாதான் இருக்கு. இந்த பிரபஞ்சமானது க்ஷணிகம். ஏன் தெரியுமோ? மேயத்வாத். மேயத்வாத், மேயத்வாதுனாக்க மேயமா இருக்கிறதுனால. மேயம்னாக்க ஞானத்தினால அறியப்படுவதால், பிரமாணத்தால் அறியப்படுவதால். அதே மாதிரி சத்வாத், இருப்பதா எது வஸ்து இருக்குதோ அது க்ஷணிகமா தான் இருக்கும். எது ஞானத்தினால் அறியப்படுகிறதோ அது க்ஷணிகமா தான் இருக்கும். அல்லது பாசமானத்வாத்வா, நமக்கு பிரகாசிக்கிறது. ஒரு கிரகத்தை பாக்குறேன், கிரகத்தை பார்த்த உடனே எனக்கு பிரகாசம் உண்டாகிறது. அதனால எது பிரகாசிக்கிறதோ அது க்ஷணிகம்தான். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாப்ப. அதாவது க்ஷணிக உபாதி மாதிரி அப்படின்றா. நாமளும் ஒத்துக்கிறோம், ஒரு விஷயத்த ஒத்துக்கிறோம் நாமளும். இப்போ போன க்ஷணத்துலதான் நான் இதை பண்ணினேன், இந்த க்ஷணத்துல இந்த காரியத்தை பண்றேன், அந்த க்ஷணத்துல இன்னொரு காரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப க்ஷணிகம் அப்படின்னு ஒரு சப்தம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்தத்துக்கு என்ன பொருள்? க்ஷணிகம்னு சொன்னாக்க அந்த சப்தத்துக்கு ஒரு பொருள் சொல்லி ஆகணும் வேண்டாமா? அந்த பொருள் வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு க்ஷணத்துல இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். நாம எந்த சொல்லை உபயோகப்படுத்துறோமோ அந்த சொல்லுக்கு பொருள் நிச்சயம் உண்டு. ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ இதம் ஜெகத்து அப்படின்னு சொல்றோம், இந்த ஜெகத்து இந்த க்ஷணத்துல இருக்குது, இந்த காரணம் இந்த காரியத்துக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு லோகத்துல சொல்றோம். இப்ப அவர் சுவாமி என்ன கேட்கிறார், பௌத்தாருடைய பட்சமா கேட்கிறார். பௌத்தார் சொல்றாலும் ஒரு கடம் இருக்கு, அந்த கடம் இந்த க்ஷணத்துல உற்பத்தி ஆகிறது, ஆனால் அதுக்கு முன் க்ஷணத்துல அது மண்ணாகத்தான் இருக்கு. இப்போ போன க்ஷணம் இந்த க்ஷணம், போன க்ஷணத்துல இருந்தது மண்ணு, இந்த க்ஷணத்துல இருக்கிறது கடம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க அதை ஒத்துக்கணும், சித்தாந்தத்திலையும் ஒத்துக்கணும், போன க்ஷணத்திலையும் இந்த க்ஷணத்திலையும் வேறுபாடு இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறீங்க. ஏன்னா காரணம் போன க்ஷணத்துல இருந்தது, இந்த க்ஷணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னாக்க காரணம் பூர்வ க்ஷணே ஆசீத், உத்தர க்ஷணே காரியம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லணும். முன் க்ஷணத்துல காரணம் இருந்தது, அடுத்த க்ஷணத்துல மேல வரப்போற க்ஷணத்துல காரியம் இருக்கு வரப்போறது அப்படின்னு சொல்லப்போம். இப்ப அதனால நீங்க க்ஷண சப்தத்துக்கு நீங்களும் அர்த்தம் சொல்றீங்களா இல்லையா? இப்ப அத ஒரு படி மேல போங்கோ. பூர்வ க்ஷணத்துல இருந்த கடம், உத்தர க்ஷணத்துல வரப்போற கடம், இந்த கடம் வேற அந்த கடம் வேற. ஆகையினால இந்த க்ஷண உபாதியை நீங்க ஒத்துக்கணும். இப்போ க்ஷணிகத்துவத்தை அங்கீகரிச்சு ஆகணும்.
கணிகத்துவத்தை அங்கீகரிச்சாகணும். ஏன்னா நம்ம சித்தாந்தத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம சித்தாந்தத்திலையும் ஏதோ ஒரு காரணத்தை இட்டு ஹேத்துவை இட்டு இது இந்த க்ஷணம் அது அந்த க்ஷணம்னு நம்ம பிரிச்சு சொல்றோமா இல்லையா? அப்படி பிரிச்சு சொல்றதுனால இந்த க்ஷணிகத்துவத்தை நாமனு வச்சுக்கிறோம். இன்னொன்னு அந்த க்ஷணிக சப்தத்துக்கு அர்த்தத்தை நாம அங்கீகரிச்சுதானே ஆகணும். க்ஷணிக சப்தத்துக்கு அர்த்தத்தை அங்கீகரிச்சாகணும். இப்படி அங்கீகரிக்கிறதுனால அது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால அவ என்ன சொல்ற, எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவானது எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்துவானது க்ஷணிகமாகத்தான் இருக்கும். அது அது மாதிரி எந்த வஸ்து இருக்கோ அது க்ஷணிகமா தான் இருக்கும், ஸ்திரம்னே சொல்லக்கூடாது. இத வந்து சர்வார்த்தத்தின சுவாமி வந்து அத அவ பௌத்தால் கேட்கறதாக கேட்கிற ஆக்ஷேபிக்கிற அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி இந்த 30வது ஸ்லோகத்துல. நீ இப்ப சொன்ன இல்லையா ஜகத்து க்ஷணிகம் பாசமானத்வாத் அப்படின்னு அனுமானம் சொன்னேன். இந்த வஸ்துவானது ஜெகத்தானது க்ஷணிகமாத்தான் இருக்கு, ஏன்னா அறியப்படுவதால் அத மாதிரி இருப்பதால், அதே மாதிரி இது வந்து பிரகாசிப்பதால் நமக்கு ஞானத்துக்கு விஷயமாகுதுனால அப்படின்னு நீ சொன்னீங்க. அதுல என்ன தோஷம் வருதுன்னா பாதம்னு ஒரு தோஷம், அதாவது பொருந்தாம இருக்கிறது, பொருந்த மாட்டேன்றது. அதே மாதிரி அது எப்படி நீ வந்து பொருந்தாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டாக்க, நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரத்யபிக்னின்னு ஒண்ணு இருக்கு, சுயங்கடகா அப்படின்னு பிரத்யபிக்ன ஒண்ணு இருக்கு. அந்த பிரத்யபிக்னையை இட்டுதான் நாங்க சொல்றோம், பிரத்யபிக்னையை இட்டுதான் நாங்க சொல்றோம். அந்த பிரத்யபிக்ன தான் இதுக்கு காரணமே. அதனால இந்த பிரத்யபிக்னையானது என்ன பண்றதுன்னாக்கா, சுயங்கடகா அந்த கடத்தை தான் நான் பார்க்கிறேன், முன்பு பார்த்தது இப்பொழுது பார்க்கப்படுகிறது, அதற்குதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த பிரத்யபிக்ஞன்றது நீ ஒத்துண்டுதான் ஆகணும். நீ அதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு சந்தானம் வியவஸ்தை பண்றோம், சந்த தொடர்ச்சி இருக்கு அப்படி அப்படின்னு எதை எதையோ நீ கல்பிக்க பாக்குற. நாங்க அத மாதிரி சொல்லல, பிரத்யக்ஷமா நேர பாக்குறோம். எதை பிரத்யக்ஷமா பாக்குறோமோ அது நித்திரமா தான் இருக்கு, ஸ்திரமான வஸ்துவாதான் நாங்க பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது நீ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரத்யக்ஷமா பாக்குற விஷயத்த ஸ்திரமா இருக்கிற பாக்குற விஷயத்த நீ ஒரு அனுமானத்துக்கு கொண்டு சொல்ற. அந்த அனுமானமானது இந்த பிரத்யபிக்ஞை பிரத்யக்ஷம் அதனால பாதிதமா போயிடுறது, பொருந்தமா இல்லை, பொருத்தமாவே இல்லை. சுவாமி இன்னொரு ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்ற, யாருமே பிரயோஜனம் இல்லாம பிரவர்த்திப்பாளான்னு கேக்குற. சுவாமி பிரயோஜனம் இல்லாம லோகத்துல யாருமே பிரவர்த்திக்க மாட்டார். இப்போ நீ என்ன சொல்ற, பௌத்தன் வந்து சொல்ற பிரகாரம் எல்லாமே க்ஷணிகம், எல்லாமே க்ஷணிகம் நீ சொல்லிட்ட. அப்படியானாக்கா ஆத்மாவும் க்ஷணிகம், வஸ்துவும் க்ஷணிகம், அவன் செய்கிற செயல்களும் க்ஷணிகம். அப்படின்னாக்கா அவன் என்ன நினைப்பான், முதல்ல நான் இந்த கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டப்படுறதுனால இந்த உபாயத்தை அனுஷ்டிக்க போறேன், உபாயத்தை அனுஷ்டிச்சேன்னாக்கா அதனால எனக்கு பலன் வரும், அந்த பலன் வந்ததுன்னாக்கா நான் வந்து ஆனந்தமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன்னு அவன் பிரயோசிக்கிறான். ஆனால் இங்க எப்படி இருக்குன்னாக்க, அவனும் க்ஷணிகம், செயலும் க்ஷணிகம், பலனும் க்ஷணிகம் அப்படின்னு சொன்னாக்க அவன் எப்படி பிரவர்த்திப்பான்? ஏன்னா அது வராதே, நானும் போயிடுவேன், அத மாதிரி அந்த செயலும் போயிடும், அதனுடைய பலனும் போயிடும் அப்படின்னாக்க அவன் எப்படி இதுல வந்து பிரவர்த்திப்பான்? அவன் பிரவர்த்திக்கவே மாட்டானே, எதுவுமே எனக்கு வேணாம்னு உனக்கு தோன்றுமே. ஆதரனால
லோகத்துல அப்படி இல்லை. இத வந்து சுவாமியின் ஜிஜ்யாசாதிகரணத்துல ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். அகம் அஸ்தோவினா அசஸ்தே பிரத்யகர்த்தோ பவிஷ்யதின்னு சொல்லி சுரண்டே வந்துட்டு அபசத்தேதசோ மோக்ஷ கதா பிரஸ்தாவகந்ததா, நானே போயிடுவேன் நானே போயிடுவேன் அதுதான் மோக்ஷம். இத வந்து அத்வைதிகளை பார்த்து சுவாமி சொல்றார், நானே போயிடுவேன் அப்படி அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த மோக்ஷ கதைய மோக்ஷம் மோக்ஷத்துக்கு போதுன்னு இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கணும், உபாயத்தை அனுஷ்டிச்சேன்னாக்கா நீயே போயிடுவேன், நீயே போயிட்டேன்னாக்கா மோக்ஷத்துல நீ இருக்க மாட்டேன், ஞானம் உண்டிதான் இருக்கும்னாக்கா அப்படிப்பட்ட மோட்சமே வேண்டான்னு அவன் ஓடி போயிடுவான். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு பட்டு இருக்கான். இதை அத்வைதிகளை பார்த்து கண்டனம் பண்றேன்னு சுவாமி விமர்சனம். அத்வைதிகளை பார்த்தே எப்படி கண்டனம் பண்ணிச்ச, பௌத்தால பார்த்து என்ன சொல்றது, ஒரு பிரயோஜனமே நிக்காது நமக்கு, ஒரு உபாயமும் நிக்காது, ஆத்மாவே க்ஷணிக்கும் சொல்லிடுது. அதனால இது எப்படி வரும், அது ஒன்று இல்ல. ஏற்கனவே சொல்றோம், நான் ஒண்ணுத்த பார்த்தேன் தரிசன ஸ்பரிசனாபியாம் அப்படின்னு சொன்ன எட்டாவது ஸ்லோகத்துல, ஏகாத்த பிரத்யபிஜா பவதி திருதரா தரிசன ஸ்பரிசனாபியாம் அப்படின்னு சொன்னேன். ஒருத்தன் வெளிச்சத்துல ஒரு வஸ்துவை பார்த்தான், கடந்த பார்த்தான், வெளிச்சத்துல கிடத்தை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் என்ன எடுத்து இருட்டு வந்துடுச்சு. இருட்டு வந்தப்போ அவனுக்கு வெளிச்சமே இல்லப்போ வழக்கம் இல்லை. அந்த சமயத்துல அந்த கடத்தை தொட்டு பார்க்கிறான். தொட்டு பார்த்த உடனே அவனுக்கு ஞானம் வருது, எதை நான் பார்த்தேனோ அதை தான் தொடுகிறேன். அதனால இதான் பிரதிபிக்க, ரெண்டு இந்திரியங்கள் இங்க வேலை செய்யறது, ஒன்னும் சக்கர இந்திரியம் கண்ணு கண்ணு, இன்னொன்னு தொகிந்திரியம் தொடு உணர்ச்சி, தொடு உணர்ச்சியும் அதே மாதிரி இந்த கண்ணால பார்ப்பதும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பிரத்யபிக்ஞையை உற்பத்தி பண்ணி இந்த வஸ்துவை நான் பார்த்தேன் இப்பொழுது தொடுகிறேன் அப்படின்னு அவனுக்கு ஞானம் வருது. அதனால அவனுக்கு என்னாச்சு, ஆத்மாவும் ஸ்திரமா இருக்கான், அதே மாதிரி அந்த வஸ்துவும் ஸ்திரமா இருக்கு. அது க்ஷணிகம் சொல்லிட்டீங்கன்னாக்க தொட்டது யாரு, ஆத்மாவும் க்ஷணிகம் அந்த வஸ்துவும் க்ஷணிகம்னாக்க, அப்ப தொட்டது யாரு, தொடப்பட்டது எது, பார்த்தது யார், தொடுவது யார், அதாவது அந்த இந்திரியம் வேற எல்லாமே க்ஷணிக்கமாச்சே அது எப்படி வரும். அதனால எல்லாம் வஸ்து ஸ்திரமா இருக்கு, ஆத்மாவும் நித்தியமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஏற்கனவே சொல்றோம். அதனால ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம நிரூபிச்சுட்டோம். ஆகவே அதை கொண்டு இங்கேயும் பாருங்க, எல்லாமே நீ என்ன சொன்ன, க்ஷணம் உபாதியா சொல்ற, க்ஷணம் உபாதி அதாவது இந்த பூர்வ க்ஷணம் உத்தர க்ஷணம் அது காரண திசை இது காரிய திசை அந்த க்ஷணம் இந்த க்ஷணம் அதெல்லாம் நீ எப்படி சொல்றியோ அது மாதிரி நாங்க சொல்றோம் நீ சொன்ன. இப்ப சுவாமி என்ன பதில் சொல்ற, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறோம். இப்போ எல்லா வஸ்துவும் நிலையானது ஸ்திரமானது நான் பாதிக்கிறேன்ற, எப்படின்னாக்கா இந்த ஜகத்தானது ஸ்திரமா இருக்குது, ஏன் தெரியுமா, வஸ்துத்வா வஸ்துவா இருக்கிறதுனால. எப்படி தெரியுமா, ஆத்மாவது ஆத்மா ஸ்திரமானது அதுவும் வஸ்து. ஏன்னா இப்பதான் நாங்க சொல்லட்டுமே, எதை பார்த்தேனோ எதை நான் எந்த நான் பார்த்தேனோ அந்த நானே தொடுகிறேன் அப்படின்னு பிரத்திக்க வந்ததாச்சு. அதனால தொடுதல் பார்த்தல் ரெண்டுமே ஒத்தனை பண்றோம். அத மாதிரி தொடப்பட்டது பார்க்கப்பட்டது ஒரே கட்டம், ரெண்டு இந்திரியங்கள் ரெண்டு இந்திரியங்களும் இருக்கு, ரெண்டு இந்திரியங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே வஸ்துன்னு காமிக்கிறது. ஆகையினால ஆத்மா நித்தியம் சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஸ்திரமா இருக்கு, பட் தேசிகள் அழகா பதிப்பிரயோகம் பண்றேன், நிலையா அது நித்தியமா இருக்குன்னு நாங்க சொல்லல, ஸ்திரமா இருக்கு. ஏன்னாக்கா கடம் ஸ்திரமா இருக்கே தவிர்த்து அது நித்தியம் இல்லை, கொஞ்ச நாள் கழிஞ்சு கடம் உடையணும். ஆனால் ஒரே க்ஷணம் நீ சொன்ன ஒரு கணத்துலதான் இருக்கும்னு அதுதான் இல்ல. அதனால நீ ஒரு அனுமானத்தை சொன்னா நான் ஒரு பிரத்யனுமானம் சொல்லுவேன், நீ ஒரு அனுமானம் சொன்னா நான் ஒரு பிரத்யனுமானம் சொல்லுவேன்.
அதனால இப்ப பாதம் ஆகியது தோஷம். நீ க்ஷணிகம் அப்படின்னு சொன்னியாக்க அந்த க்ஷணிகத்துவத்தை சாதிக்கிறடி, எல்லா வஸ்துக்களும் க்ஷணிகமா இருக்குதுன்னு சாதிக்கிறேன், அதுல பாதம்ங்கிற தோஷம் வருது அப்படின்னு. அந்த பாதம்ங்கிற தோஷம் எப்படி அப்படின்னா வரும், அத வந்து தேசிகன் சர்வார்த்த சித்தியில ஆறு விதமாக விகல்பம் பண்ணி தோஷிக்கிறேன். கஷ்டமாதான் இருக்கும், ஆனா வாதத்துல ரசிக்க ஆரம்பிச்சாக்கா ஆனந்தமா இருக்கும் அந்த வாதமே. இந்த க்ஷணிகத்துவம் நீ சொல்ற எழுஞ்சோ அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு, க்ஷணிகத்துவம்னு என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணத்துல உற்பத்தி அடையிறது, அந்த க்ஷணத்துல எந்த ஒரு க்ஷணத்துலதான் உற்பத்தி ஆகும் ஒரு வஸ்து. கடக ஏகஸ்மின் க்ஷணே உற்பத்தியதே அப்படின்னு சொல்றியா, இந்த கடவானது ஒரு க்ஷணத்துலதான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றியா? அப்படி சொன்னியானாக்கா நாங்க கூட தான் ஒத்துக்கிறோம். அதாவது காரணங்கிறது அது ஒரு தசை, காரியம்ங்கிறது ஒரு தசைன்னு சொல்லிவிட்டோம். இந்த காரணமானது அது பூர்வ க்ஷணத்துல இருக்கு, உத்தர க்ஷணத்துல இந்த காரியம் உற்பத்தி ஆகிடுது. பூர்வ க்ஷணத்துல காரணம், உத்தர க்ஷணத்துல காரியம். அந்த க்ஷணம்ன்றது நாங்க தான் ஒத்துக்கிறோம். நாங்க ஒத்துட்டு நீ பெரிய தோஷம் மாதிரி சொல்ற பெரிய உனக்கு ஹேத்து, நாங்க சாதிக்கிறதுக்கு இது யுக்தி இது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நாங்க தான் ஒத்துக்கிறவே, நாங்க ஒத்துண்டதையே நீ சொல்றதுல எனக்கு உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நாங்களும் அதை ஒத்துக்கிறோம். நீ சொன்ன பாரு அந்த ஒரு க்ஷணம் தான் இருக்கும்னு நீ சொன்ன பாரு, அதை தான் நாங்க கண்டனம் பண்றோம். ஒரு க்ஷணம் தான் இருக்கும்னு நீ சொன்னியானாக்க அதை நாங்க கண்டனம் பண்றோம். ஒரு க்ஷணம் தான் இருக்கும்னு சொல்ல, மற்றபடி என்னென்ன அது ஒரு க்ஷணத்துலதான் உற்பத்தி ஆகும் அதை ஒத்துக்கிறோம். ஒரே க்ஷணம் தான் தேசிகன் அதுல சொல்லுவாரு, சாங்க பிரதனாதிகாரமா பரிகர விபாக அதிகாரமும் ஒரு இடத்துல பாதிக்கிட்டு பானுஷ்கனுடைய லட்சியம் சனசாத்தியமா போலே அப்படின்னு சாதிக்கிற ஒருத்தன் சரணாகதி அனுஷ்டிக்கிறான், ஒரு க்ஷணம் போறோம் அதுக்கு பிரமாணத்திறவுடைய நம்ம சரணடைகிறதுக்கு ஒரு க்ஷணம் போறோம். அது அதுக்கு உதாரணம் இது, ஒரு க்ஷணத்துல நல்ல வில்வித்தை காரணா இருந்தான்னாக்க ஒரு க்ஷணத்துல எது லட்சியமோ அதை புரி வச்சு அழிச்சிருவான் இவன் அப்படின்னு சாதிக்கிறார். எல்லா வஸ்து காரியங்களும் அப்படித்தான். ஒரு கடம்ன்றது நம்மளுடைய உற்பத்தின்றது ஒரு க்ஷணம் தான், அந்த உற்பத்தி பண்றதுக்கு சாதனங்களை அனுஷ்டிக்கிற அது பல க்ஷணங்கள் ஆகணும். பிரசாதம் ஒரு க்ஷணத்துல ஆகிறது, அதுக்கு அடுப்பு ஓட்டுறோம், உழவு வைக்கிறோம், அருந்து கழிஞ்சு போடுறோம், அந்த காரியங்கள்னா பிரக்கிரியை எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம், ஆனா அந்த பக்குவ தசை வருதுன்றது அந்த கடைசி க்ஷணம், அதுதான் காரிய தசா. அதனால அதை நாங்க வச்சுட்டு இருக்கோம், அதை நீ வந்து பெரிய உன்னுடைய யுக்தியை அன்னைக்கு அமைக்க வேண்டாம். அதனால ஒரு க்ஷணத்துல உற்பத்தி அடையுதுன்னாக்க அதுல சித்த சாதனம் தோன்றும். நாங்களே வச்சுட்டு இருக்கோம், நாங்க வச்சுட்டு இருக்கிறத நீ சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அதனால தோஷம். அதனால அந்த வஸ்து ஸ்திரமா இருந்தா கூட உற்பத்தி ஒரு க்ஷணத்துல தான், அதனால வந்து தோஷமே இல்லாது. அதனால நீ அது சாதிக்கவே வேண்டாம், பௌத்தர்கள் வந்து அது சாதிக்கிறதுல உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா நாங்க சொன்னதே நீங்க சொல்றீங்க. சரி, இரண்டாவது க்ஷணிகத்துவம்னா என்னது அப்படின்னாக்கா, க்ஷணிகத்துவம்னாக்க க்ஷணகாலத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீ சொல்ற, ஒரு க்ஷணத்துல சம்பந்தப்பட்டிருக்குதுன்னு சொல்றியா? ஒரு க்ஷண காலத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறது தான் க்ஷணிகத்துவம் நீ சொன்னியானாக்க அதுவும் எங்களுக்கு இஷ்டம்தான். ஏன்னாக்கா ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடை உற்பத்தி ஆயிடுச்சு, கடை நேத்து உற்பத்தி ஆயிடுச்சு, நேத்து சாயங்காலம் கடை உற்பத்தி ஆச்சுன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு, 24 மணி நேரம் ஆயிடுச்சு, 24 மணி நேரத்துல எத்தனை க்ஷணம் இருக்கு? ஒவ்வொரு க்ஷணத்துலயும் அது சம்பந்தம் இருக்குதானே இருக்கு, அந்த சம்பந்தம் இருக்குது இல்லையோ? க்ஷணகால சம்பந்தம்ன்றது அதுக்கு இருக்கே, அது நீ ஒத்துக்கிற நாம ஒத்துந்தான் ஆகணும். நீ அந்த க்ஷணத்துல மாத்திரம் இருக்குன்னு நீ சொல்லணும், நாங்க அப்படி சொல்ல. அது எப்படி சொல்றோம்? ஒவ்வொரு க்ஷணத்திலையும் சம்பந்தப்பட்டிருந்தான் இருக்கு கடான்றது. ஒரு வஸ்து எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் அது
அந்த இருக்கிற அத்தனை க்ஷணத்திலையும் சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். அது இல்லைன்னு நாங்க சொல்லலையே, அதனால ஒவ்வொரு க்ஷணத்திலையும் சம்பந்தப்படுறது அப்படின்னு சொல்றதும் எங்களுக்கும் அது அங்கீகாரம் தான், அது நாங்களும் அங்கீகரிக்கிறோம். ஆகையினால இந்த ரெண்டாவது பட்சமும் சரியன்னு. மூணாவது க்ஷணிகத்துவம் அப்படின்னாக்கா க்ஷணம் ஒண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. க்ஷணம் மட்டும் இருக்கிறதுன்றது சொல்ல முடியாது. காலம் ஒண்டி இருக்கிறதுன்றது அவளே அந்த காலத்தையே ஒத்துக்கலாம் பௌத்தா. அதுலயும் ஒரு பிரச்சனை என்ன சொல்றாருனாக்கா, நம்மளே என்ன சொல்றோம், ஏற்கனவே சொல்றோம் கடகா அஸ்தி அப்படின்னு சொன்னோம். கடகா அஸ்தி, கடம் இருக்கிறதுன்னு சொன்னாக்க கடம் நிகழ்காலத்துல அது சொல்றோம். அதனால அந்த காலமானது அந்த வஸ்துவோட சேர்ந்தேதான் பிரகாசிக்கிறது நமக்கு. அதனா கடகா அஸ்தி கடகா ஆசி கடோ பவிஷ்யதி அப்படின்னு சொன்னோம். கடம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இறந்த காலத்துல சேர்ந்து அது வாசிக்கிறது. கடவு அஸ்தின்னு சொன்னாக்க நிகழ்காலத்தோட சேர்ந்து நமக்கு தெரியாது. கடவு பவிஷ்யதுன்னு சொன்னாக்க எதிர்காலத்தோட சேர்ந்து பிரகாசிக்க போறது. அதனால தனியா காலம் நிக்காது. காலம் தனியா பிரகாசிக்கிறது இல்லையே நோக்கம். லோகத்துல வந்து நம்ம காலம் தனியா பிரகாசிக்கிறதா சொல்றது இல்லை ஒண்ணு. ரெண்டாவது இவா காலத்தையே ஒத்துக்கலையாது. நீங்க காலத்தையே ஒத்துக்காம இது க்ஷண காலம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும், உங்களால சொல்ல முடியாது. அப்படி நீங்க வந்து காலத்தை தனியாவே சொல்றேன் அப்படின்னு சொன்னா உங்க சித்தாந்தத்துக்கு தான் ஹானி அது. உங்க சித்தாந்தத்துக்கு தான் ஹானி அது. நீங்க உங்க சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். இன்னொன்னு நாங்க தான் சொல்லட்டுமே, இப்போ அந்த காலம் ஒண்டி இருக்குன்னு நீ சொன்னேனா கூட, அந்த காலத்துல மட்டும் அந்த க்ஷணத்துல மட்டும் இருக்குன்னு சொன்னேனா கூட ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டோம், பிரத்யபிக்கையினால அது பாதிதமா இருக்கு, பொருந்த மாட்டேன்றது. அதனால அதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு மூணாவது பதில் க்ஷணிகத்துவத்துக்கு சொன்னாக்க. நாலாவது சுவாமி என்ன சொல்ற, அவ வந்து ரெண்டு க்ஷணங்களோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறது, ரெண்டு க்ஷணத்துல சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். போன க்ஷணத்திலையும் இந்த க்ஷணத்திலையும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது பத்தபிக்னால பாதிக்கும், அது சாதாரண சமாதானம். சுவாமி வேற ஒண்ணு பதில் சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்னாக்க, ஆகாச புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆகாச புஷ்பம் லோகத்துல பாக்குறதே கிடையாது. ஆகாச புஷ்பம் லோகத்துல பாக்குறதுல அது இல்லவே இல்லை. அந்த இல்லாத ஆகாச புஷ்பத்துக்கு ரெண்டு க்ஷணம் இல்லை, எந்த க்ஷணத்திலையும் சம்பந்தமே கிடையாது. ஒரு க்ஷணத்திலையும் சம்பந்தம் இல்லை, ரெண்டு க்ஷணத்திலையும் சம்பந்தம் இல்லை. சீன சொன்ன ரெண்டு க்ஷணத்துல சம்பந்தம் இன்மை அதுதான் க்ஷணிகத்துவம் நீ சொன்னாக்க அதுவே இல்லையே. இப்போ அந்த ரெண்டு க்ஷணத்துல சம்பந்தம் இல்லை, ஆகாத புஷ்பத்து கூட தான் இல்லை. அதனால ஆகாத புஷ்பம் க்ஷணிகம் அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. ஆகாத புஷ்பன்றது அது வந்து ரெண்டு க்ஷணத்துல வந்து சம்பந்தம் இல்லாததான் இருக்குது. அது ஆகாதமே இல்லையாச்சே. இல்லாத ஒண்ணுத்துக்கு ஒரு க்ஷணமும் சம்பந்தம் இல்லை, ரெண்டு க்ஷணமும் சம்பந்தம் இல்லை, எந்த க்ஷண சம்பந்தமும் இல்லை. இப்ப அதற்கு நீ என்ன பதில் சொல்றது, அதுவும் வராது. அதனால க்ஷண சம்பந்தமே இல்லை, அதனால ரெண்டு க்ஷண சம்பந்தமும் அது கிடையாது அப்படின்னு ஆழ்ந்துருக்கு. அப்போ ஆகாத புஷ்பம் இல்லாத ஒண்ணுத்துக்கு கூட நீ க்ஷணிகத்துவத்தை சொல்லணும். அப்ப அதுவும் தத்துவ விரோதம். இல்லாத ஒண்ணுத்துக்கு க்ஷணிகத்துவத்தை வேணா சொல்லுவானா? அதனால அதுவும் தோஷம். அதனால அது ஒரு விரோதம். அத மாதிரி க்ஷணகாலத்துவம் அப்படின்னு அஞ்சாவது பட்சம் க்ஷணிகத்துவம்னா என்ன அர்த்தம்னா க்ஷணகாலத்துவம் அப்படின்னு நீ சொல்லணும். அதாவது க்ஷணகாலத்துவம்னாக்க இந்த ரெண்டு விஷயம் இருக்கு, காலம்னு ஒண்ணு, அந்த கால சுரூபத்துல க்ஷணம்னு ஒரு வஸ்துதான் நீ ஒத்துக்கணும். காலம்னு ஒண்ணு, க்ஷணகாலத்துவம்னு அதான் அது கடத்துல ஒரு ஏகதேசம் அப்படின்னு சொல்றவன். அந்த மாதிரி காலத்துல க்ஷணம் ஒண்ணு இருக்குது, அதனால க்ஷணகாலத்துவம் க்ஷணகாலம் அப்படின்னு சொல்லணும்.
அப்ப க்ஷணகாலம் சொன்னாக்க இந்த க்ஷணகாலத்தை க்ஷணமாகிற காலம்னு சொல்லணும். அப்ப காலத்துல இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு நீங்க சொல்லணும், அதுதான் க்ஷணிகத்தம். அது க்ஷணம் வேற, க்ஷணத்தினுடைய காலம் இருக்கே அந்த காலத்தினுடைய சுரூபம் வேற. அதான் நம்ம ஒத்துந்தாருன்னா காலம்ன்றது ஒரு பெரிய வியாபிச்சு இருக்கிறது, அதுல க்ஷணங்கிறது ஒரு ஏகதேசம், ஒரு அம்சம் அது. இப்ப நீ காலத்தை அது மாதிரி ஒத்துக்கிறியா, ஸ்திரமான காலம் ஒண்ணு இருக்குன்னு நீ ஒத்துக்கிறியா, ஒத்துண்டு அதுல க்ஷணம் அப்படின்னு நீ தனியா வச்சுக்க முடியாது. இப்ப காலமே நாங்க நிச்சயமா ஒத்துட்டு இருக்கோம், காலம்ன்றது நம்ம சித்தாந்தத்துல நிச்சயம். பௌத்தன் அந்த காலமும் க்ஷணிகம் தானே, க்ஷணிகமான காலத்துல க்ஷணம் ஒண்ணு இருக்குது, அந்த க்ஷணம் தான் நாங்க க்ஷணிகத்தான் சொல்றோம். நீ சொல்ல போற அது எப்படி அன்வைக்கும், அது விரோதம் தானே, அதனால அந்த இதுவும் தவறானது, அதுவும் தவறான பட்சம். அப்புறம் க்ஷண உபாதித்வம் அப்படின்னு ஆறாவது பட்சம், அது கூட வராது. ஏன் அப்படின்னா இப்போ ஏற்கனவே அதை சொன்னோம், நாம அவாளே சொன்னான் வந்து க்ஷண உபாதிபத்து அப்படின்னு அவன் அனுமானத்துல சொன்னான். இந்த ஜெகத்தானது க்ஷணிகம், ஏன்னா மேயமா இருக்கிறதுனால இருப்பதால பிரகாசிக்கிறதுனால அப்படின்னு அவன் சொன்னான். அந்த சொன்னச்ச உதாரணம் என்ன சொன்னா, க்ஷண உபாதிபத்து அப்படின்னு சொன்னான். க்ஷண உபாதிபத்து அப்படின்னு சொன்னாக்க இந்த காலச்சக்கரம், இந்த காலச்சக்கரத்துல நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்றோம், இந்த வருடம், இந்த மாதம், இந்த பட்சம், இந்த அயனம், இந்த நாள், இந்த மணி, இந்த நிமிடம், இந்த க்ஷணம்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். அதுலயும் பூர்வ க்ஷணம், உத்தர க்ஷணம் பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். இதுதான் க்ஷண உபாதி அப்படின்னு அவன் சொன்னான். அது மாதிரி நீங்க சொல்றியே அத மாதிரி இது அப்படின்னு நீ சொன்னேனாக்க, இப்ப இந்த க்ஷண உபாதின்னா காலத்தினுடைய விபாகம் என்ன சொல்றது, அதனுடைய ஏகதேசம், ஏகதேசம் அப்படின்னு சொல்லணும். இது கூட வராது. ஏன் அப்படின்னா இந்த க்ஷணோன்ற காலத்தினுடைய ஏகதேசம் அது, அதை நிரூபிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கால சுரூபத்தை அறிஞ்சுக்கணும், கால சுரூபம் என்னதுன்னு அதை தெரிஞ்சுக்கணும். கால சுரூபம் எதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கப்புறம் க்ஷணத்துக்கு போகணும். இப்போ சித்தாந்தத்துல காலமே ஒரு பதார்த்தம் இல்லையே, காலமே நிச்சயமா நீ ஒத்துக்கல, அது ஸ்திரமா ஒத்துக்கல, அதையே நீ நிரூபிக்கல, அது வேண்டான்னுட்ட, இல்லவே இல்லைன்னு நீ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டியானா அதுவே விரோதம் தானே. இப்போ அது இல்லாத வசதியோட போய் இல்லாத வசதியே தெரிஞ்சுக்க முடியாது. இப்பதான் சொன்னோம் ஆகாச பொருட்கள் ஒண்ணு இல்லவே இல்லை, இல்லாத வசதியை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதுவே முடியாது. இல்லாத வசதியை தெரிஞ்சுக்க முடியாது, அதுல நீ ஒரு க்ஷணம் அப்படின்னு உபாதி சொல்லணும், அதை எப்படி அறிய முடியும், அதுவே முடியாது. அதனால இதுவும் தோஷம் இல்ல இல்ல, நாங்க உடம்பு அந்த வஸ்து எல்லாம் இருக்கே அதுதான் நாங்க காலம்னு சொல்றோம். அயம் கடக அப்படின்னா அந்த கடனே காலம், அந்த படமே காலம் அப்படின்னு சொல்றோம்னாக்க அத வந்து இப்ப இதுதான் கடம், இதுதான் காலம், இதுதான் வஸ்திரம், இதுதான் காலம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப என்ன விரோதம் வருது தெரியுமா, இது அதிக காலம், இது குறைந்த காலம் அப்படின்னு லோகத்துல சொல்றமா இல்லையா. பெரியாண்டவன் 51 சங்கல்பத்தை அனுஷ்டிச்ச அப்படின்னு சொல்றோம், 51 சங்கல்பத்தை அனுஷ்டிச்ச அப்படின்னு சொல்றோம். இப்போ அதே மைசூர் ஆண்டவன் 1 சங்கல்பத்தை அனுஷ்டிச்ச அப்படின்னு சொல்றான். இப்போ 51 சங்கல்பம் இங்க, 1 சங்கல்பம் இங்க, அது அதிக கால சங்கல்பங்கள், இது ஒரே ஒரு கால சங்கல்பம். இப்படி சொல்லச்ச அதிக காலம் குறவான காலம் அப்படின்னு லோகத்துல வித்தியாசம் வருது இல்லையோ, இந்த வித்தியாசம் வரைச்ச அயம் கடக இந்த கடமானது காலம், அயம் படக இந்த படமானது காலம்னு சொன்னாக்க அதிக காலம் குறைஞ்ச காலம் அப்படின்னு இப்படி வந்துச்சு. அது எப்படி சொல்ல முடியும், இந்த வஸ்துதான் காலம் அப்படின்னு சொன்னியானாக்க அதுவும் சொல்ல முடியாது. அதனால க்ஷணிகத்துவம் அப்படின்னு நீ சொன்ன எழுதியோ அந்த சாத்தியம் இருக்கே
ஆறு விதமா நாங்க விகல்பம் பண்ணி தோஷிக்கணும். அதனால இது பாதம் அப்படிங்கிற தோஷம், இது பொருத்தமின்மை அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த அனுமானத்துக்கு தோஷம் இது. அதே மாதிரி நாங்க ஏற்கனவே சொன்னோம், நீ வந்து காலக்ஷணத்தை உதாரணமா, அதாவது க்ஷண உபாதி, அதை கொண்டு எல்லா வஸ்துக்களும் க்ஷணிகம் அப்படின்னு நீ சாதிக்க பார்த்த. நாங்க என்ன சொல்லுவோம், ஆத்மாவே நித்தியமா இருக்குது, ஆத்மா ஸ்திரமா இருக்குது, அது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிக்கிறோம் பத்திபிக்கையினால. அதை கொண்டு எல்லா வஸ்துவும் ஸ்திரமாதான் இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம், நாங்க சொல்லிடுவோம். அதனால அந்த தப்பு உங்ககிட்ட இருக்கு. அதன் பிறகு இன்னொரு தோஷம் சாதிக்கிறது, நீ சொன்ன க்ஷணம் உபாதி, க்ஷணமாகிற உபாதி இருக்கோ, அத மாதிரி இந்த லோகம் எல்லாமே க்ஷணிகம் அப்படின்னு தானே சாதிச்ச. இப்ப அது உதாரணம் நீ காமிக்கிற திருஷ்டாந்தம், அந்த உதாரணம் கூட வா சித்தாந்தத்துல ஒட்டி வராது, ஒட்டிவே வராது. ஏன் ஒட்டி வராது அப்படின்னாக்க, இது வந்து வஸ்து நீ சொல்ற உபாதி இருக்கோ, அந்த உபாதி கூட ஸ்திரமானதுதான். க்ஷணம்னு நீ சொல்றியே அது கூட வந்து ஸ்திரமாதான் இருக்கு, அதுவும் க்ஷணிக்கம் இல்லை. க்ஷணமே க்ஷணத்தை போய் க்ஷண உபாதி சொல்றமே, அதாவது காரணத்தை செய்த இருக்கக்கூடிய க்ஷணம், காரியத்தை செய்த இருக்கக்கூடிய க்ஷணம் அப்படின்னு சொல்லி அது நிலையற்றது அப்படின்னு நீ சொல்ல வர, அதை கொண்டு நீ சொல்ல வந்த, அதை நிலையற்றதாக நாங்க அங்கீகரித்தால் நீ சொல்லணும், அதுவே நிலையற்றது இல்லையாச்சு, அதுவும் ஸ்திரமானது தானே, அதனால அது வரவே வராது. சித்தாந்தம் ஏன் அப்படின்னாக்க, ஒரு கிரிய, ஒரு கிரிய என்னன்னா நாலு விதமா இருக்கும். ஒரு செயல், ஒரு கர்மா, கர்மாங்கிறது நாலு க்ஷணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிருக்கோம். க்ஷணதிஷ்டம் இருக்கும், நாலு க்ஷணங்கள்ல இருக்கும், இது நாலு க்ஷணத்துல இருக்கும். நான் அதை நாலு விதமா பிரிக்கணும். அது நாலு விதமா பிரிக்கிறதுன்றது என்னது அப்படின்னாக்க, ஒரு வஸ்து ஒரு கிரியையானது உற்பத்தி ஆகிறது. கர்மா உத்த கட கிரியா, கட உற்பத்தி அப்படின்னு நினைச்சுக்கோம். போ அதனுடைய உற்பத்திங்கிறது முதல் க்ஷணம், அதுக்கு அதிலிருந்து விபாகம், அந்த காரணத்திலிருந்து பிரிஞ்சு போயிடுத்துப்போம். இது ரெண்டாவது க்ஷணம். இது முதல்ல உற்பத்தி, அதன் பிறகு பிரியம், காரணம் வேற காரியம் வேற அப்படின்னு பிரிஞ்சு விடுதுன்னு, இது ரெண்டாவது விபாகம். மூணாவது என்னன்னாக்க, பூர்வ சம்யோக நாசம். அப்போ மிருத்து அந்த காரணம் வந்து பாருங்க, காரண சம்யோகமானது போயிடுது, அந்த க்ஷணத்திலிருந்து நாசம் அடைஞ்சிடுது, அந்த க்ஷணத்திலிருந்து இது விலகி வந்துருக்குன்னு அர்த்தம். பூர்வ க்ஷண நாசம், அதனால உத்தர தேச சயோகம் வந்து முன்னாடி சயோகம் சேர்க்கை, பின்னாடி பின்னாடி முன்னாடி இருந்த சயோகம் சேர்க்கை போயிடுச்சு. இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய சேர்க்கை என்று பாருங்க, அது உற்பத்தி ஆயிடுச்சு. உற்பத்தி, விபாகம், பூர்வ சம்யோக நாசம், உத்தர தேச சம்யோக சேர்க்கை, உத்தர தேச சம்யோகம், இந்த நாலு இருக்கு, நாலு க்ஷணங்கள் இருக்கு. இந்த நாளும் சேர்ந்ததுதான் ஒரு க்ஷணம்னு சொல்றோம். உற்பத்தி, விபாகம், பூர்வ சயோக நாசம், உத்தர சயோக பிராப்தி, இந்த நாளும் சேர்ந்ததுதான் க்ஷணம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் க்ஷண உபாதி அப்படின்னு சொல்றது. இந்த நாளும் சேர்ந்ததுதான் இதை சொல்றோம், பிரிச்சு நம்ம சொல்றோம். அது அதாவது என்ன அர்த்தம்னாக்க, ரெண்டு விதமா அதை பிரிக்கலாம். பிரிவதற்கு முன்பு இருந்த தசை, பிரிவதற்கு பின்பு இருக்கும் தசை அப்படின்னு. பிரிவுக்கு முன்பு இருந்த தசை ரெண்டு, உற்பத்தி அதே மாதிரி விபாகம், அதுக்கப்புறம் பூர்வ சுயோக நாசம், உத்தர சுயோக பிராப்தி, ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அப்புறம் ஆகபாவம், அதுக்கப்புறம் உற்பத்தின்றது இப்படி சொல்லணும்.
பிராகபாவன்னு ஒரு வாசி. இப்ப கடம் இப்ப உற்பத்தி ஆகுது, அது கடம் இல்லாத நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பிராக் அபாவம். பிராக்னா முன்பு, முன்பு இருந்த இன்மை, கடத்தினுடைய இல்லாமை, அது பிராகபாவம். கடத்தினுடைய பிராகபாவம்னு சொன்னாக்க நம்ம சித்தாந்தத்துல மண்ணுன்னு அர்த்தம், பிராகபாவம்னா மண்ணுன்னு அர்த்தம். ஏன்னாக்கா மண்ணு, மண்ணுதான் கடத்தினுடைய பிராகபாவம். கடத்தினுடைய நாசம் எது? துவம்சம் அப்படின்னா கபாலம், மண்ணு கபாலிக்கா அப்படின்னு சொன்னோம். இப்ப பின்னாடிதான் வரப்போறது. இந்த மாதிரி பிரிச்சு சொல்றதுக்கு கொஞ்சம் இந்த நாலு நிலைகளையுடைய ஒரு கிரியை இருக்கு பாருங்க, அதுதான் க்ஷண உபாதி அப்படின்னு சொல்லணும். இந்த கிரியையானது க்ஷணிகம் கிடையாது, ஆனா இது க்ஷண உபாதின்னு சொல்றமே அது எப்படி சொல்றது அது அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்ற. அதாவது இது வந்து என்னன்னாக்கா காரியம் இன்மை, காரியம் உற்பத்தி ஆகலை. அத மாதிரி காரியம் உற்பத்தி ஆயிடுச்சுனாக்கா காரணம் இல்லை. இப்ப காரணம் இல்லை, காரியமா பாக்குறோம். மண்ணு, மண்ணு மட்டும் இருந்தது, மண்ணு மட்டும் இருக்கச்சே கடத்தை நாம பாக்கல. கடம் வந்துட்ட உடனே அப்ப மண்ணா பாக்கல. இது சுலபந்தம், கள்ள கண்டா நாய காணும், நாயை கண்டா கள்ள காணும் சுலபந்தம். அது என்ன அர்த்தம்? எல்லாரும் நாயை அடிக்கிறதுக்கு கள்ளத்தை என்ன கல்லு கிடைக்கல, அதே கல்லு இருக்கு நாய் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை, ஒரு நாய் சிற்பம். நாய் சிற்பத்தை நாயா நீங்க அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கல்லு தெரியாது. கல்லா பாத்தீங்கன்னாக்க நாய் தெரியாது, அவ்வளவுதான். தங்க தங்கமா ஆபரணம் இருக்கு, அது தங்கமா பார்த்தா ஆபரணம் தெரியறது இல்ல, ஆபரணமா பார்த்தா தங்கம் தெரியறது இல்ல. இது இந்த தோடு நல்லா இருக்குன்னு சொன்னோம், இது தங்கமா வைரத்தோடா அந்த தோடா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க பொதுவா அப்படி சொல்றோம். அத மாதிரி மண்ணா இருக்கும் பொழுது கடம் தெரிவதில்லை, இல்லை கடம் இருக்கும் பொழுது மண்ணு தெரிவதில்லை. இவர் பார்க்கணும், இது கடம் தான் சொல்றமே தோத்து இயம் மிருத்து அப்படின்னு சொல்றது இல்லை, அயம் கடகா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இது உற்பத்தி ஆகிறது, வஸ்து உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை க்ஷணோபாதி. உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது ஒரு க்ஷணோபாதி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கிரியை இருக்கு, அந்த கிரியையினுடைய உற்பத்தி ஆகிற கிரியை அதுக்கு முன்பு இருந்தது பிராகபாவம், பின்னாடி இருக்கிறது பிராகபாவ க்ஷணம் பேருக்கு. இது உத்தர க்ஷணம், காரிய காரியமா இருக்கிறது, அதனால க்ஷணோபாதின்னு சொல்றோம். அதனால இப்ப காரணம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த காலம், காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த காலம் அதுவும் க்ஷணம்தான். அது மாதிரி உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை இப்படி பிரிச்சு பாத்துக்கணும். உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி க்ஷணம், உற்பத்தி ஆகிற க்ஷணம், விபாக க்ஷணம், பூர்வ சயோக நாசக்ஷணம், உத்தர சயோக பிராப்தி க்ஷணம், இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். எல்லாம் நம்ம சௌகரியத்துக்கோசரம் பிரிச்சுக்கிறது உணர்வுதான். அதனால இதுல இருக்கிறது ஒரு க்ஷணம் தான், உற்பத்தி ஆகிற க்ஷணம். அந்த உற்பத்தி ஆகிற க்ஷணத்துல நாம பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, சுவாமி என்ன சொல்ற, உற்பத்தி ஆகிற க்ஷணம் சொல்ற முடியோ அதுக்கு முன்னாடி க்ஷணம் என்னது? பிராகபாவம். அந்த பிராகபாவம் உற்பத்தி ஆகுறது பாருங்கோ அது பரியந்தம் ஸ்திரமா இருக்குது. ஏன்னா கடம் உற்பத்தி ஆகிறது, இப்போ கடம் உற்பத்தி ஆச்சுன்னாக்க அதுக்கு முன்னாடி க்ஷணம் பார்த்தீங்கன்னா கட இன்மை, கடத்தினுடைய இன்மை இல்லாமை. அது எப்போ இந்த கடம் உற்பத்தி ஆகலையோ அது பரியந்தம் ஆரம்ப காலத்துல அனாதியா இருந்தது பிராகபாவம். அது ஸ்திரமா தானே இருக்கு, அதை நீ ஒத்துண்டுதான் ஆகணும், நானும் ஒத்துண்டுதான் ஆகணும், ரெண்டு பேரும் அது ஸ்திரமா தான் ஒத்துண்டாகணும். அதையும் நீ க்ஷணிக்கணும் சொன்னியானாக்க அதை எப்படி சித்திக்கும் சொல்லு? ஏன்னா அது நிலையா இருக்கே, அது அந்த கடத்தினுடைய பிராகபாவம் முன்பு இல்லாமை, கடம் உற்பத்திக்கு முன்பு இல்லாமைங்கிறது எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் இருக்கிறதுனால அது ஸ்திரமானது தானே, அதை போய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால இது க்ஷணோபாதி அப்படின்னு சொல்றோம்.
க்ஷண உபாதின்னு சொல்றாரு. அந்த க்ஷண உபாதிய வந்து நீ அதை க்ஷணிக்கும் சொல்ல முடியாது. அது அது வந்து ஸ்திரமா தான் இருக்கு. நம்ம சௌகரியத்துக்கு போதில் அதை பிரித்து சொல்றோம் அவ்வளவுதான். அதனால இது சுவாமி இங்க சாதிக்கிற இந்த சத்தம் தாரலாபம் இந்த ஸ்லோகத்திலேயே இதை சாதிக்கிற. அதனால நீ சொல்ற க்ஷண உபாதின்றத உதாரணமா சொல்லணும். உதாரணமா சொன்னேனாக்க அந்த உதாரணமானது அது க்ஷணிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க சொல்ற உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம் இது ஸ்திரமில்லை எல்லாமே க்ஷணிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ஷணமே பூர்வக்ஷணம் கிரியா க்ஷணம் இருக்கு, பூர்வக்ஷணம் உத்தரக்ஷணம் க்ஷணோபாதின்னு, இந்த க்ஷணோபாதின்றது கூட அது ஸ்திரமாதாங்க இருக்கு, ஸ்திரமா தான் இருக்குது. ஏன்னா இந்த பிராகபாவம்ன்றது ஸ்திரம் தான் இப்ப சொல்றோம், அது அவனும் ஒத்துக்கணும், எல்லா தார்சனிகாலும் ஒத்துட்டுதான் ஆகணும். ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் அந்த குழந்தை உற்பத்தி ஆடு எழுதியோ, அப்ப என்ன சொல்லுவோம் நாமோ, குழந்தை இது வரையும் தான் பிறக்கல, குழந்தை பிறந்த ஒண்ணுதான் நம்ம அதுல வம்சத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஆனோ பெண்ணோ சந்தோஷமா சொல்றோம். அது அதுக்கு முன்னாடி பரியந்தம் அது பிராகபாவம் நிலையா தான் இருக்கு, ஸ்திரமா தான் இருக்கு. அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா லோகத்துல அனுபவிக்கிறோம், பிரத்யக்ஷமா பாக்குறோம். அதுக்கு விரோதமாக க்ஷணோபாதி க்ஷணோபாதின்னு சொன்னேனாக்க அது தவறு. அதனால நீ சொல்ற திருஷ்டாந்தம் கூட தவறானது. தவறான திருஷ்டாந்தத்தை கொண்டு ஒரு தவறான சாத்தியம் எல்லாமே க்ஷணிகம் அப்படின்னு சாதிக்க முடியாது. நாம சொல்லுவோம் ஆத்மா நித்தியமானது, பிரத்யக்ஷமா பார்க்கிறோம், பத்திரிக்கையினால பார்க்கிறோம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறான், அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறான், அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஆத்மா நித்தியம், அதை கொண்டு இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஸ்திரமா இருக்கு ஆத்மா மாதிரி அப்படின்னு நாங்க கொண்டு சரியாக. ஆகையினால இந்த க்ஷண உபாதி அப்படிங்கிறது அது நிலையானதே, ஸ்திரமானதே, ஸ்திரமான க்ஷண உபாதிய அது க்ஷணிகமா அதை காமிச்சு அதை கொண்டு இந்த பிரபஞ்சமே க்ஷணிகம் அப்படின்னு நீங்க சாதிக்கிறது தவறு. அதே எங்க சித்தாந்தத்துல ஆத்மா ஸ்திரமானது அதை வந்து பிரத்யக்ஷமா பார்க்கிறோம், பிரத்யபிக்ஞனால பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நாம செயலை அனுஷ்டிக்கிறோம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம், அதனுடைய பலத்தையும் அனுபவிக்கிறோம். அப்ப யாரு எந்த செயலை செய்தானோ அவனே அந்த செயலனுடைய பலனை அனுபவிக்கிறான், இதுவும் பிரத்யபிக்ஞை. இத்தனை யுக்திகளினால இந்த ஆத்மாவானது நிலையானது ஸ்திரமானதுன்னு தெரியறது. அதே மாதிரியாக இந்த பிரபஞ்சமும் நிலையானதா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்ல முடியும் எங்க திருஷ்டாந்தத்துல. ஆனா நீ சொன்ன க்ஷணோபாதின்றது அது அப்படிப்பட்டதல்ல, அது நிலையானது அல்ல. நீ நிலையானதுன்னு சொல்ல நீ சொன்னேனாக்க அந்த ஹேத்துவே அடிக்கப்பட்டு போயிடுறது. நாங்க தான் சொல்லிட்டோம் க்ஷணம் நாலு க்ஷணம் இருக்கும், நாலு விதமா பிரிக்கிறோம் ஒரு கிரியை, அந்த போய் க்ஷணோபாதின்னு நீ சொல்லணும். அது கூட நாங்க நமக்கு அர்த்தம் ஆகணும், புரியணும். நம்ம சௌகரியத்துக்கோசரம் அதை பிரிக்கிறோம், சௌகரியத்துக்கோசரம் பிரிக்கிறோம், அதனால அதை கொண்டு பார்த்தது. அதனால இந்த இதை வந்து நிலையற்றது அப்படின்லாம் நினைச்சு நீங்க சித்தாந்தம் பண்ணாதீங்க. அதனால நீங்க சொல்ற க்ஷணிகத்துவம் அப்படின்னு சாத்தியம் இருக்குதே அதுவும் நிக்காது. நீங்க சொல்ற உதாரணம் க்ஷணோபாதிவத் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுவும் நிக்காது அப்படிங்கிறத இங்க சாதிச்சார். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அசத்குரு பரம்பராயை நமஹ.